빠졌어요. Don't you think this is very dangerous to carry guns and safeguard like this? Somehow it's dangerous, but you need to do this for the safety of our dog. My name is Seikutun Haukip and I'm 18 years old. So what are you doing here with the guns? I'm here to protect my land and my nation. So which is your nation? The Kukis. Women and children. We are here to protect them. You were studying before? Yes. Right now I studied class 12. Okay. Don't you feel like going back to college, school and all now? We want to study, but due to this violence, we can't study like we want. You miss your school? Yeah, I miss my school so much. Seikochan Haukip, இந்த வருஷம் பிளஸ் டூ பொது தேர்வை எழுதணும். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கிறான், இருந்தும் தன்னோட மக்களை காப்பாத்த துப்பாக்கியையும் பிடிக்கிறான். இந்த மாதிரி குழந்தைகளை ஆயுதம் ஏந்த வைத்த ஒரு பிழையான சூழலோட கதை தான் இது. மணிப்பூரை மணிப்பூரா மாற்றிய ஓர் அவல கதை. Is this how a human being are supposed to be treated? Guys, we need help. தமிழ்நாட்டிலிருந்து மணிப்பூரோட கதையை தேடி கிளம்பின இந்த பயணம் அவ்வளோ ஈஸியானதா இல்லை. கடுமையான நெருக்கடிகள், பலவிதமான சோதனைகள், ஒவ்வொரு இடத்துலையும் பல மணி நேர காத்திருப்பு, சண்டைகள், சச்சரவுகள், வாக்குவாதங்கள், மோசமான சாலை, தொடர் மழை, அதிகப்படியான குளிர்னு மணிப்பூர் போய் சேர்றதே பெரிய சவாலாக தான் இருந்தது. சுத்தி நிறைய மலைகள், நடுவுல பெரிய பள்ளத்தாக்கு. இதுதான் மணிப்பூரோட ஜியோகிராஃபி. பள்ளத்தாக்குல வாழ்ற மெய்த்திகள் மாநிலத்தின் பெரும்பான்மை இனம். இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சனமாகிசம் மதத்தவர்கள், இன்னைக்கு முழுசா இந்து மதத்தை தழுவியவங்க. இரண்டாயிரத்து 2011 சென்சஸ் படி மணிப்பூர்ல 53% மெய்த்திகள் இருக்காங்க. 40% மேலா மலையில வாழ்ற பழங்குடிகள் இருக்காங்க.
கூக்கீஸோ, நாகாஸ், ஹமார்னு பல பழங்குடி இனங்கள் இருக்காங்க. பழங்குடிகளில் பெரும்பான்மையானவர்கள் கிறித்தவர்கள். மணிப்பூரோட மொத்த மக்கள் தொகையே 29 லட்சம் தான். மலைகளில் வாழ்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுற பட்டியல் பழங்குடி, அதாவது ஸ்கெட்யூல்டு ட்ரைப் அந்தஸ்தை தங்களுக்கும் தரணும்னு மெய்த்திகள் சார்பாக ஒரு வழக்கு மணிப்பூரில் தொடரப்படுது. மார்ச் 27 மணிப்பூர் உயர்நீதிமன்றம் மெய்த்திகளுக்கு அந்த அந்தஸ்தை வழங்க மத்திய அரசுக்கு பரிந்துரைக்குமாறு மாநில அரசுக்கு ஒரு உத்தரவை இடுது. இதை எதிர்த்து அனைத்து பழங்குடி மாணவ சங்கத்தினர் சார்பில் மணிப்பூரோட பல மலை மாவட்டங்களில் அமைதி ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்படுது. அந்த ஊர்வலம் நடக்கிற மே 3 தேதி சாயங்காலம் சுரச்சந்த்பூர் பகுதியில் இருக்கிற ஒரு பழைய ஆங்கிலோ கூக்கி போரின் நினைவாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு கேட்டை சில மெய்த்தி இளைஞர்கள் எரிக்க முயற்சிக்கிறாங்க. அது குறித்து அங்கே இருக்கிற மெய்த்தி மற்றும் குக்கி இளைஞர்களுக்கு சண்டையாகுது. அதில் தொடங்குற சண்டை கலவரமாக மாறி இன்னைக்கு ஒரு உள் மாநில போராக நிகழ்ந்துட்டு இருக்கு. 200 பேர் வரை கொல்லப்பட்டிருக்காங்க. 400க்கும் அதிகமான தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. 5000க்கும் அதிகமான வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு. 300க்கும் அதிகமான கிராமங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு. 1000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 1000 பேர் வாழ்வாதாரங்களை இழந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மலைப்பகுதிகளில் இன்னும் கல்வி நிலையங்கள் திறக்கப்படலை. பள்ளத்தாக்கில் ஒரு குக்கி இல்லை, மலைகளில் ஒரு மெய்த்தி இல்லை. 2 நாடுகள் போல மாநிலத்துக்குள்ள எல்லை பிரிக்கப்பட்டிருக்கு. 70,000க்கும் அதிகமான மத்திய படைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. கலவரம் தொடங்கி 4 மாதங்களை கடந்திருக்கு. 2 அப்பாவி பெண்களுடைய நிர்வாண வீடியோ வெளிவந்து தேசத்தை உழுக்குச்சு. இறுதியா பிரதமர் சில நொடிகள் பேச வச்சது. குக்கிகள் மலைகள்ல போதைப் பொருளான ஓபியம் விளைவிக்கிறாங்க. பர்மாவில இருந்து வந்த அகதிகள் அவங்க. இது மெய்த்திகளோட குற்றச்சாட்டு. மெய்த்திகளின் திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு, அதாவது எத்னிக் கிளென்சிங் நடவடிக்கை இது. பல பழங்குடி உயிர்களை கொடூரமா கொன்று குவிச்சிருக்காங்க. இது குக்கிகளுடைய வாதம். இந்த தொடக்க கதைகள் எல்லாமே இன்னைக்கு பரவலா பொது சமூகத்துக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதை தாண்டி மணிப்பூரோட களம் என்னவா இருக்குங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பயணம். இந்த பயணத்துல நாம மணிப்பூரை 4 பகுதிகளா பிரிச்சு பயணிக்க இருக்கோம். முதல்ல காங்போபி மலை மாவட்டம். இது குக்கிகள் நிறைஞ்சிருக்கிற பகுதி. அடுத்து மணிப்பூரோட தலைநகரான இம்ஃபால் பள்ளத்தாக்கு. இது மெய்த்திகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. அடுத்து குக்கிகள் வாழும் சுரச்சந்த்பூர் மலை மாவட்டம். இறுதியா தமிழர்கள் வாழும் இந்திய பர்மிய எல்லையில் இருக்கிற கடைசி கிராமமான மோரே. இது மணிப்பூரோட இன்றைய இயல்பான நாட்கள்ல ஒன்னு. The Meitei's were demanding tribe ST status in the center. So we put that on which ground? On what reason you have been enjoying this all the benefits from the center? You are the SC, you are the general, you enjoy OBC status and then general status. And it also other big work classes also you have enjoyed all the benefits and then finally out of nowhere how do you come to demand ST? So you have been claiming that you are superior creatures since time immemorial, and you always say that you how tribals you the how do we call how much are okay. That's as language that they always put to us, and then out of nowhere, how, on what ground and what basis and what compelled them to demand this ST status at this time, we do not know. செய்பாய் சொல்றதுல நிச்சயம் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. இந்தியாவோட ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. மணிப்பூர்ல இன்னைக்கும் மலைப்பகுதிகள் ரொம்பவே பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. சாலை வசதிகள், கல்வி நிலையங்கள், மருத்துவ வசதிகள்னு இங்க பெருசா எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம மணிப்பூர் பட்ஜெட்ல 10% கூட மலைப்பகுதிகளுக்கு ஒதுக்கப்படுறது இல்லைங்கிறத ஆதாரத்தோட கொடுக்கறாங்க குக்கி பழங்குடி அமைப்புகள். உதாரணத்துக்கு 2017-18 ஆண்டோட 5,000 கோடி ரூபாய் மொத்த பட்ஜெட்ல பள்ளத்தாக்கு பகுதிக்கு 4,892 கோடியும் மலைப்பகுதிக்கு 108 கோடியும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு.
உச்சமா 2020-21 மொத்த பட்ஜெட் 7,000 கோடியில 6,959 கோடிகள் பள்ளத்தாக்குக்கும் மலைக்கு வெறும் 41 கோடியும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு இன்இக்வாலிட்டி இங்க எல்லா நிலைகள்லயுமே இருக்கு. இத ஓரளவுக்கு சமன்படுத்துறது சமூக நீதி இடஒதுக்கீடு தான். அதுல மேய்த்திகள் கை வைக்கிறது குக்கிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. செய்பாய் கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்க இருந்துச்சு. பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிற பல பேரும் இளைஞர்கள், இவங்களுடைய கல்வி எதிர்காலம் என்னவாக போகுது, அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? Yeah, it's not an easy to bring back this the youth who have taken away from us right now, bring back to straight and forward. But it's not that it is impossible. It's not impossible. It is very much possible. Once normalcy come back, we will be fully come back to spirit. But as of now, since the situation is so tense, that even if they want to go to school, they prefer running some way, any way on it. Because they feel that guarding their territory is much more important than the education is. ஏலத்தில் எடுக்கப்பட்ட சக்திமானுங்கிற பழைய மிலிட்ரி லாரி தான் குக்கிகளுடைய முக்கிய வாகனமாக இருக்கு. கரடு முரடான அந்த சாலைகளுக்கு அதுதான் சரியானதாகவும் இருக்கு. அமைதி பேரணிகள், மத்திய மாநில அரசை கண்டிச்சு ஊர்வலங்கள்னு ஒவ்வொரு நாளும் அங்கே ஏதாவது மக்கள் கூடல் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. மணிப்பூர் போலீஸ், அசாம் ரைஃபிள்ஸ், சிஆர்பிஎஃப், ஆர்ஏஎஃப்னு 70,000-க்கும் அதிகமான மத்திய மாநில படைகள் மணிப்பூரில் இறக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை ஆரம்பிச்சு 4 மாதங்களை கடந்தும் கூட எப்பவும் எதுவும் நடக்கலாங்கிற பதட்டம் அங்க ஒவ்வொரு நொடியும் நிறைஞ்சிருக்கு. பள்ளத்தாக்குல மெய்த்திகளோட நண்பர்களா சகோதரர்களா பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்த பல குக்கிகள் ஓர் இரவுல மொத்தமா அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு உயிர் தப்பி இப்ப மலைகள்ல இருக்க நிவாரண முகாம்கள்ல தங்கியிருக்காங்க. மலையில இருக்கிற முகாம்களுக்கு அரசனுடைய நிவாரணங்கள் சரியான முறையில வந்து சேர்றது இல்ல. பல தன்னார்வலர்களுடைய உதவினாலதான் இவங்களுக்கான உணவு இப்ப கிடைக்குது. ஆனாலும் மாற்று உடைகள், பெண்களுக்கான உள்ளாடைகள், சானிட்டரி நாப்கின்கள், மருந்துகள், குழந்தைகளுக்கான உணவுகள்னு ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்துட தேவையான எந்த விஷயங்களும் இந்த முகாம்கள்ல கிடையாது. இம்ஃபால்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த வாஷி டவுதாங் உயிர் பிழைச்சு வந்தது பெரிய கதை. அந்த நாள் குறித்த நடுக்கமும் பயமும் இப்பவும் அவர்கிட்ட இருக்கு. I literally I open up the curtain of the window as just a small, so I look from there and I watch that what they are doing. Some of them were holding a sword which was long enough, some were holding a knife which was locally made, some were holding a log, some were holding a stone, some were holding a iron rod. And they are, you know, this is Kuki community house. Tonight I'm going to kill you, I'm slaughter your heads. They shout a slogan of different slogan, and we could not even hear the slogan. So we were so scared. On top of that, they smashed down the gate of our houses, windows, they whatever the properties we have, they broke down. Even the police commando, the Manipur police commando was there. They didn't do anything. On top of that, they said that beat them, kill them. That was not their duty. Their duty was to serve the people. I mean, even if there something crisis broke out, their duty is that there is this community, they have to make peace. But this time they don't do that. They are the leader. They are leading with the Arambai team and the Mitel Lipun. All of them are working together, state government, even the CM, all of them are working together. So the Metis are hunting the Kuki communities like a cat hunts for the rats. இந்த கதையில வாஷி குறிப்பிடுற ஆரம்பாய் தெங்கால், மெய்தி லீபூன் இந்த இரண்டு குழுக்களுக்குமே இந்த கலவரங்கள்லயும் படுகொலைகள்லயும் மிக முக்கிய பங்கு இருக்கு. இது ரெண்டுமே மணிப்பூர்ல இயங்குற ஹிந்து அமைப்புகள். இதுக்கு பின்னணியில சில முக்கியமான ஹிந்துத்துவ அமைப்புகளுடைய சப்போர்ட் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பா மெய்தே லீபூன் அமைப்போட தலைவர் பிரமோத் சிங்குக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு. April 28 பிரமோத் சிங் தன்னோட ட்வீட்ல இப்படி குறிப்பிடுறாரு, மலைகள்ல வாழ்ற நம்முடைய பாரம்பரிய எதிரிகளை மொத்தமா அழிச்சு ஒழிச்சுட்டு நிம்மதியா இனி வாழலாம். May 2 நம் நிலைய உடல் வலு கொண்டு நாம நிரூபிக்கணும்.
இப்படியாக வன்முறையை தூண்டுற வகையில் பல ட்வீட்களை அவர் போட்டிருக்காரு. த வயர் செய்தி சேனலில் பிரபல ஊடகவியலாளர் கரண் தப்பாருக்கு பிரமோத் சிங் அளித்த அந்த பேட்டி இந்த அமைப்புகளுடைய தன்மையை தெளிவாக விளக்கும். இனத்தின் நிலத்தின் பிரச்சனையாக இருக்க இதை மதத்தின் பிரச்சனையாக மாத்துறதுல இந்த அமைப்புகளுக்கு பெரிய பங்கு இருக்கு. கம்பு ஹவுகிப் அமெரிக்காவில் படித்து அங்கேயே 10 வருஷம் வேலை பார்த்தவர். சம்பாதிச்ச பணத்தை வச்சு இம்ஃபாலில் பெரிய வீடு கட்டி நல்ல வசதியாக வாழ்ந்தவர். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை What do you think is your future, sir? My future is uncertain and I do not know what my future holds. As of now, we left our house, our property. I believe it worth more than crores of rupees. What we left everything. Our lifetime saving has been, you know, looted and destroyed. And we don't have any work here to earn money and we don't receive any supplies like medicine or food or anything. And the future is really, really dark. அந்த மலையோட உச்சி அடைய ரொம்ப நேரம் ஆச்சு. அங்கிருந்த அந்த கங்குவி கிராமத்தோட நிவாரண முகாமில் தான் தாமஸை பார்த்தேன். பிளஸ் டூ படிக்கிற பையன், பெரிய லாயர் ஆகணுங்கிற ஆசை அவனுக்கு. Because it was just like a, it was just like my nightmare. So I feel very bad, the thing which has taken place. Because I also have many Maitai friends. So I feel very bad about the thing which has taken place. So I feel very emotional and I feel like, is this a life? Ye hai kya zindagi? It's very bad for me because my life has totally changed. My education, yes, it's also very important because 12 is a career deciding period. So I hope that I could give my exam peacefully, but I don't think that I could give my exam. Yes, even though I have a chance to go to the nearby center, nearby schools. But I don't think that the thing which I have seen, which has taken place, that will disturb me in my study. Actually, I am interested in, I'm in a humanities stream. I'm interested in political science. And I want to join, after my 12th, I really want to join in a law school, law college. I want to be a lawyer. So, what can I say now? தாமஸ் கம்பு வாஷின்னு திரும்புற பக்கமெல்லாம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் தொலைச்சிட்டு நம்பிக்கையற்ற எதிர்காலத்தை பயத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்க பல லட்சம் முகங்களும் கதைகளும் வலிகளும் கண்ணீரும் அந்த மலை முழுக்க செதறியிருக்கு. இந்த கலவரத்தோட முதல் ஆயுதம் உண்டிகோலும் கற்களுமாக தான் இருந்தது. சுரச்சந்த்பூரில் முதல் கலவரம் தொடங்கிய போது கற்களை கொண்டு தான் எரிய தொடங்கியிருக்காங்க. அதுவும் குக்கிகளில் பலர் கையில் உண்டிகோலோடு தான் சண்டையை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டைகள், இரும்பு ராடுகள், தீப்பந்தங்கள்னு ஆயுதங்களுடைய வடிவங்கள் மாறிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அரசின் ஆதரவோடு மணிப்பூர் போலீஸோட ஆயுத கிடங்கையே சூறையாடி 5000க்கும் அதிகமான அதிநவீன ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாங்க மெய்த்திகள். குக்கிகள் கிட்ட அவ்வளவு ஆயுதங்கள் இல்லை. உண்டிகோல்ல இரும்பு உருண்டைகளை போட்டு அடிச்சிட்டு இருந்தது அவங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றமா இருந்தது. சில குக்கி ஆயுத குழுக்கள் கிட்ட துப்பாக்கிகள் இருந்தாலும் மெய்த்திகள் கிட்ட இருந்த அளவுக்கு நவீன ஆயுதங்கள் இவங்க கிட்ட இல்லை. ஆரம்ப கட்ட கலவரத்துல குக்கிகளுடைய மரணம் அதிகப்படியா இருந்ததற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறம் குக்கிகள் கிட்ட ஆயுதம் சேர தொடங்குச்சு, இல்ல சேர்க்க தொடங்கினாங்க. அது ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க வாங்கினாங்க, சீனா ஹெல்ப் பண்ணுது, மியான்மருடைய சின் தீவிரவாதிகள் ஆயுதங்களை கொடுக்கறாங்கன்னு பல கதைகளை மெய்த்திகள் இன்றளவும் சொல்றாங்க. அதுல உண்மைகளும் இருக்கலாம். இருந்தும் குக்கிகளுடைய அந்த ஆயுத கதையை தேடி அலைஞ்ச அந்த தேடல் ஒரு மலை கிராமத்தினுடைய சின்ன தெருவுக்குள்ள இருந்த ஒரு கூரவேஞ்ச இரும்பு பற்றைக்கு என்னை கொண்டு சேர்த்துச்சு. அங்க ரெண்டு பேரு
பழைய லாரிகள்லையும் வேன்கள்லையும் இருந்து உடச்சி எடுத்துட்டு வரப்பட்ட ஸ்டீரிங் ராடுகளையும் சில மரக்கட்டைகளையும் வச்சு நாட்டு துப்பாக்கிகளை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. வரலாற்று நாவல்களில் போர் வீரர்களுக்கான ஆயுதங்களை கொள்ளர்கள் இரவு பகலாக தயாரித்து கொடுத்தாங்கன்னு படித்த விஷயங்களை நான் நேர்லேயே பார்த்தேன். இரவு பகலாக துப்பாக்கிகளை தயாரித்து குக்கி பாதுகாப்பு வீரர்களுக்கு அனுப்பிட்டே இருந்தாங்க. இது அவ்வளவு துல்லியமான துப்பாக்கிகளும் கிடையாது, அவசரத்தில் செய்யப்படுறதால அவ்வப்போது பழுதாகிறதும் உண்டு. ஆனாலும் இந்த போருக்கு அவங்களுக்கு ஆயுதங்கள் தேவை, அதை தொடர்ந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கிருந்து கிளம்பும் போது நான் கொஞ்சம் கலக்கமும் குழப்பமும் அடைஞ்சிருந்தேன். என்னை அங்கே கூட்டிட்டு போனவர் 60களை நெருங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இராணுவ வீரர். அவர் சில வேட்டை கதைகளை சொல்லி சில வீடியோக்களை என்கிட்ட காட்டினார். அது இந்த ஆயுத கதைகளை நியாயப்படுத்துமானு எனக்கு தெரியல, ஆனால் அது நிச்சயம் தெரிஞ்சுக்க வேண்டிய வேட்டை கதைகள் தான். ஜூலை 2 சுரச்சந்த்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லங்ஜாங்கிற அந்த கிராமத்தில் ஹுமார் மற்றும் கோம் பழங்குடிகள் ரொம்பவே அதிகம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம், எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த அதிகாலை நேரத்தில் அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய மெய்த்தி கூட்டம் உள்ள வருது. அவங்கள பார்த்து பயந்து உயிர் பிழைக்க தப்பி பல குடும்பங்களும் அந்த ஊரை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே வந்து ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் தான் டேவிட் தியக். அவனுக்கு வயசு 23, ஃபுட்பால் பிளேயர். அவனுக்கு ஃபுட்பாலில் மிகப்பெரிய எதிர்காலம் இருந்தது. ஊரை விட்டு குடும்பத்தோட சேஃபாக வெளியில் வந்துட்டாலும் கூட டேவிட் சமீபத்தில் ஒரு புதுசாக பைக் வாங்கியிருந்தான். அந்த பைக்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுறான்னா, மெய்த்திக்கள்லாம் வெளியே போயிருப்பாங்க, அப்படியே போய் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஊருக்குள்ளே போகிறான். ரொம்ப காஷியஸாக பதுங்கி பதுங்கி தான் போகிறான். ஆனால் அந்த மெய்த்தை வேட்டைக்காரர்கள்கிட்ட டேவிட் தியக் மாட்டிக்கிட்டான். அவனை எடுத்துகிட்டு போய் அடித்து உடச்சி அவனுடைய தலையை உடம்புலேருந்து துண்டாக வெட்டி எடுக்கிறது இந்த மெய்த்தி வேட்டைக்கார கூட்டம். அவனுடைய மண்டையை பிடிச்சு எடுத்து அது உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் எடுத்து அந்த மண்டையோடையும் வெளியே எடுத்து அந்த முகத்தினுடைய அந்த சதையை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் அவனோட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூங்கில் வேலியில் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் தட்டியில் அந்த சதையை வந்து அப்படியே தொங்க விட்டுட்டு போகிறாங்க அந்த மெய்த்தி கூட்டம். இதை செஞ்சது ரமேஷ் மாங்காங் அப்படிங்கிற ஒரு ஆள். இவர் யாருன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி தொகுதி கும்பி அப்படிங்கிற ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ பிரேம்சந்த் சிங்கினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி. அவள் ஒரு தாய், இன்னும் 30 வயசை கூட கடக்கல, அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. மெய்த்தி கூட்டம் அந்த கூக்கியின பெண்ணை சுட்டு கொன்னுட்டாங்க. அவள் கால்கள் மடங்கி ஒரு காட்டு பகுதியில் ஓரமாக விழுந்து கிடக்கிறா பிணமா. அப்போ இதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். இன்னொருத்தன் அந்த காட்டுக்குள்ளேருந்து இதை எடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய முகத்துக்கிட்ட வந்து நேராக துப்பாக்கியை வச்சு 20 முறைகள் அந்த முகத்தை சுடுறான். இரண்டு நொடிகளுக்கு முன்னாடி வடிவாக இருந்த அந்த பெண்ணினுடைய முகம் நஞ்சு செதஞ்சு அப்படியே கூழா போகுது. அந்த பொண்ணுக்கு 18 வயசு, கூக்கியின பெண். ஆனால் அவள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இம்ஃபாலில் தான். தன்னுடைய குடும்பத்தோட இம்ஃபால் நகரத்தில் வாழ்ந்துட்டு வரா. அப்போ இந்த மே 3 கலவரம் வெடிக்கும் போது அவளுடைய குடும்பம், அதாவது அவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கிளம்பி மலை மாவட்டத்துக்கு போயிடலாம், கூக்கிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடலாம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு பிஜேபி மேலே மிகப்பெரிய ஒரு அபிமானம், ஒரு நம்பிக்கை. அதுவும் அவருடைய அந்த சிஎம் பிரண் சிங் மேலே இந்த பொண்ணுக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வேணால் கிளம்பி போங்க, அது சிஎம்லாம் இன்னும் 2-3 இதெல்லாம் அடக்கிடுவார், நான் காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு, அதனால் நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. சரின்னு அவங்க அப்பா அம்மா கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா, அங்கேயே இவளுடைய ஃப்ரெண்டு ஒரு கூக்கியின பெண் இருக்கா, அவள் வந்து ஒரு இஸ்லாமிய மெய்த்தே ஆள், அவர் பங்கல்னு சொல்லுவாங்க அங்கே. ஸோ ஒரு மெய்த்தே இஸ்லாமியரை திருமணம் பண்ணிட்டு இம்ஃபாலில் இருக்கா. அந்த வீட்டில் போய் இவ வந்து தங்கிட்டு இருக்கா. ஸோ மே 3-4 கடந்து அப்படியே போகுது. இவ பிஜேபி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க, நம்மளுடைய சிஎம் பிரண் சிங் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கா. ஆனால் நாட்கள் நகருது, அப்படியாக எதுவுமே நடக்கலை. மிக மோசமான சூழல் அங்கே உருவாயிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ கிளம்பி வந்துடு அப்படின்றாங்க. இவளுக்கும் அந்த பயம் அதிகமாயிட்டனால சரி அப்படின்னு சொல்லிடுறான்.
மே 15 தேதி அவங்க அப்பா அம்மா வந்து இவளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல காசு போடுறாங்க. இவளை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு மெய்த்தே இஸ்லாமிய ஒரு கார் டிரைவரையும் வந்து புக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இவ இப்போ போய் ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துட்டு வர போனோம், அதுக்காக ஏடிஎம் வாசல்ல போய் நின்றுட்டு இருக்கா. அங்க ஒரு நீண்ட வரிசை இருக்குது, அங்க வந்து இவன் நின்றுட்டு இருக்கா. அப்போ ஒரு வெள்ளை கலர் ஸ்கார்பியோ கார் வந்து அங்க நிக்குது. அங்கிருந்து கருப்பு டிஷர்ட் போட்ட ஆட்கள் அதுல இருந்து இறங்குறாங்க. இவங்க எல்லாருமே ஆரம்பாய் தெங்கால் அப்படிங்கிற ஒரு ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள். இவங்க லைனா அந்த ஏடிஎம்ல வரிசையில நின்றுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆதார் கார்டு கேட்டு எல்லாம் செக் பண்ணி நீ மெய்த்தியா மெய்த்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த பெண் கிட்ட வரும்போது ஆதார் கார்டை கேட்கறாங்க. இவ வந்து நான் ஆதார் கார்டு எடுத்துட்டு வரல, அது என் வீட்டில் இருக்க அப்படின்றாங்க. இவ ஒரு முகத்துல ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிருக்க, அதெல்லாம் கழட்டு அப்படின்றாங்க. கழட்டுறா. அவளுடைய பேச்சிலே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு கூக்கி பெண் அப்படிங்கிறது. முகத்தை காட்டினோடனே அவள் கூக்கிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவளை வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் மறுக்கிறா. அவளை பிடிச்சி தலையை பிடிச்சி இழுத்து அந்த ஸ்கார்பியோ காரில் ஏற்றுறாங்க. ஏற்றி அவளை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து மெய்ரா பேபிஸ் அப்படிங்கிற அந்த பெண்கள் அமைப்பை சார்ந்த பெண்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த பெண்ணை கொண்டு போய் விடுறாங்க. அவங்க இரும்பு ராடுகளையும் கம்புகளையும் வைத்து அந்த மெய்ரா பேபிஸ் பெண்கள் குழு இந்த பொண்ணை போட்டு சரமாரியாக அடிக்கிறாங்க. இவ கதறா கெஞ்சரா ஆனால் போட்டு அடிக்கிறாங்க. அடித்து இவ வந்து ஒரு குத்துயிரும் கொலையுருமாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஆ இவளை கொண்டு போய் கொன்னுடுங்கடா அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ஆரம்பை தெங்கால் ஆளுங்கிட்டே கொடுக்குறாங்க. அந்த ஆட்கள் திரும்ப அந்த ஸ்கார்பியோவில் எடுத்து அவளை போட்டுக்கிட்டு வண்டியில் போட்டு அவளை அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதிக்கு வந்து அவளை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அவளை இறக்குறாங்க. இறக்கும் போது என்னென்னா அந்த ஒரு கன் வச்சுருக்கானுங்க, அதனுடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கட்டையால் அவன் மண்டையில் அடிக்கிறாங்க. அவன் மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவள் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்கும்போது குளிருது, ஏன்னா ஒரு மலை உச்சியில் அவள் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு 4 ஆண்கள் இருக்காங்க. இவளுக்கு வந்து முழிப்பு வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 4 பேரில் 3 பேர் வந்து ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக அவளை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க. அவள் கத்தரா கதறா, அதை தாண்டி அவளை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிடுறாங்க. இப்போ செய்து முடித்ததுக்கப்புறம் இவளால் நகரக்கூட முடியல, அப்படியே ஒரு சடலம் மாதிரி அங்கேயே கிடக்கிறா. அப்போ அவங்க பேசுறது மட்டும் இவளுடைய காதுகளுக்கு கிளியராக கேட்குது. இவளை எந்த வகையில் கொலை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுடைய கைகளை வந்து ஒரு கயிறில் வச்சு பின்னாடி கட்டியிருக்கானுங்க. எனக்கு வந்து அவசரமாக சிறுநீர் கழிக்கணும், என்னோட கைத்தை மட்டும் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி இவ்வளோ செதைச்சிட்டோம், இவன் எப்படி போய் தப்பிச்சு எங்கே போய் இந்த காட்டிலேருந்து ஓடிட போகிறாங்கிற தைரியத்தில் அவங்களும் அந்த கயிறை வந்து கழட்டி விடுறானுங்க. ஸோ இவன் சிறுநீர் கழிக்கிறதுக்காக அந்த மலையோட ஒரு கார்னருக்கு வரா. வந்து இப்படி திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்தா அவனுங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க இவளை எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இவன் துணிஞ்சு அந்த மலை சரிவில் குதிச்சிடுறான். குதிச்சு ரத்தம் கிழிக்க முட்கள் கிழிக்க அதில் உருண்டு பிறண்டு அப்படியே அந்த மலை சரிவில் சரிஞ்சு கீழே வந்து அந்த சாலை பகுதிக்கு வந்துடுறா. அதுக்குள்ளே இவங்க கார் எடுத்துகிட்டு இவனுங்களும் வந்து ஸ்கார்பியோ எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு வராங்க. மலை சரிவுக்கு அடியில் கீழே வந்து விழுந்தவ அது ஒரு 12-1 மணி நள்ளிரவு நேரம். அந்த சமயத்தில் அங்கே ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ வந்து ஒரு மெய்த்தி இஸ்லாமியர் ஓட்டிட்டு வராரு. அவர் வந்து காய்கறி மூட்டைகளை வச்சு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இவன் வந்து கெஞ்சி கதறி அழுகுறா. அவர் வந்து உடனே மனம் பதறி போய் இவளை கொண்டு போய் அந்த காய்கறி மூட்டைகளுக்கு நடுவில் ஒழிச்சு வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே இவனுங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க, துப்பாக்கிலெல்லாம் சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனாலும் அந்த ஆட்டோ டிரைவர் இவளை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிடணுங்கிறதுக்காக பெரிய ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி பிஷ்ணுபூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாரு. பிஷ்ணுபூர் போலீஸ் ஸ்டேஷனில் 4 போலீஸ் தான் இருக்காங்க. 4 பேருமே மெய்த்திக்காரங்க. அவங்க இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு காலைல வரைக்கும் வெயிட் பண்ணுமா பார்க்கலாம், உயரதிகாரிகள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மெய்த்தே இஸ்லாமிய அந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவனுங்க ஸ்கார்பியோவில் பின்னாடி வந்தானுங்க, இவங்களும் மெய்த்திகளாக இருக்காங்க போலீஸு. ஏற்கனவே மணிப்பூர் போலீஸ் முழுக்க முழுக்க மெய்த்தைகளுக்கு ஆதரவாக இருந்து கிட்டத்தட்ட 6000 ஆயுதங்களை ஆர்மரியிலிருந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காங்க. இந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் துணிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அந்த பொண்ணை தூக்கிட்டு ஆட்டோவில் போட்டு அந்த மலைக்கும் பள்ளத்தாக்குக்குமான அந்த பார்டர் பகுதிக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சில கூக்கி வாலண்டியர் பசங்க இருக்காங்க இளைஞர்கள், அவங்கக்கிட்ட இந்த பொண்ணை வந்து ஒப்படைச்சிடுறாரு. இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கறது காசு கூட இல்லை, அழுதுகிட்டே நன்றி தான் சொல்கிறா. அவர் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற அந்த கூக்கி இளைஞர்கள் இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இவளை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி நாகாலாண்டு கொஹிமாவுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை வந்து மருத்துவமனையில் கொடுத்து அவளுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே எஃப்ஐஆரில் லீகலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மே 3 கலவரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இது. ஹங்லால் மோன் அப்படிங்கிற இந்த பையனுக்கு 21 வயசு. சுரச்சந்த்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெத்தேல் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர்.
ஏப்ரல் 27 இவன் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டாக வந்த ஒரு பதிவை ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போடுறான். அதனுடைய அடிநாதம் என்னவாக இருக்குன்னா, கூக்கிகள் மேலே வைக்கக்கூடிய, நான் இவங்கெல்லாம் பாப்பி கல்டிவேட்டர்ஸ், இந்த போதைப் பொருள் கஞ்சா செடியை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய மெய்த்தை பணக்கார மாஃபியா கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் அது. இந்த போஸ்ட்டுக்காக ஏப்ரல் 27 போட்ட இந்த போஸ்ட்டுக்காக ஏப்ரல் 30 அவனை அரெஸ்ட் பண்ணி இம்ஃபாலுக்கு கூட்டிகிட்டு போகுது போலீஸ், மணிப்பூர் போலீஸ். மே 3 அவனை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. மே 3 அவனுக்கு நீதிமன்றம் பெயில் கொடுத்துருது. ஆனால் நீதிமன்ற வளாகத்திலேயே இந்த போஸ்ட்டுக்காகவே இன்னொரு கேஸை ஃபைல் பண்ணி திரும்பவும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. மே 3 கலவரம் ஏற்படுது. இந்த ஹங்லால் மோனுடைய அப்பா அம்மாவுக்கு அவன் எங்கே இருக்கான் என்னன்னு தெரியல. இப்போ மே 3 அவங்களால கலவரத்தினால இம்ஃபால்குள்ளேயும் வர முடியல. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பையன் எங்கே இருக்கானோ என்னாச்சோன்னு தெரியல. அந்த அதிகாரிகள், விசாரணை அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி மே 5 அதற்குரிய அந்த விசாரணை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அதிகாரி உங்கள் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி மட்டும் ஃபோனை வச்சிடுறாரு. இவங்களுக்கு பதறி போயிடுது, என்னாச்சு ஏதாச்சு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் எடுத்து முன்னெடுத்து இந்த கேஸை எடுத்துகிட்டு போனதில் இப்போ ஒரு FIR பதியப்பட்டிருக்கு. அந்த FIR-ல என்ன போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹங்லால் மோனை அங்கே இருக்கக்கூடிய சஜீவா சிறைச்சாலைக்கு போலீஸ் பாதுகாப்போட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோட்டில் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மெய்த்தை கூட்டம் அந்த போலீஸ் வண்டிகளை வந்து சரவுண்ட் பண்ணி நிறுத்துது. அதை நிறுத்தினவுடனே இந்த போலீஸ்காரங்க, யார், மணிப்பூர் போலீஸ்காரங்க, தங்களுடைய உயிர்களுக்கு பயந்து தங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொள்ள இந்த பையனை ஹங்லால் அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த ஹங்லால அந்த மெய்த்தை கூட்டம் மொத்தமுமாக அடித்து உடச்சி அவனை அந்த ரோட்லேயே பிணமாக கடத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு FIR இப்போ பதியப்பட்டிருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பையனுடைய சடலம் எங்க இருக்குங்கிறது கூட அவனுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. எனக்கு இந்த வேட்டை கதைகளையும் இந்த வீடியோ ஆதாரங்களையும் காட்டின அந்த பெரியவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். எங்க குக்கிகள்ல இது வரைக்கும் 150 அதிகமானவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய சடலங்கள் எங்க இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த உயிரிழந்தவர்கள் சம்பந்தப்பட்ட யாருமே அந்த சடலங்களை இப்போ வரைக்கும் பார்க்கல. இந்த சடலங்கள் மொத்தத்தையும் நாங்கள் கொண்டு வந்து ஒரே இடத்துல கூட்டாக புதைச்சி ஒரு பெரிய இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு நாள் குறிச்சிருந்தோம், ஒரு இடத்தையும் தேர்வு செஞ்சுருந்தோம். ஆனால் உள்துறை அமைச்சர் அதுக்கு அனுமதி தரல. அவர் வந்து கொஞ்ச நாள் கழித்து நான் அதெல்லாம் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நாளுக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். ஏன்னா எங்கள் இனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த கண்ணீரையும் அந்த ஆற்றாமையும் நாங்கள் வந்து அளவு கடந்து அடக்கி வச்சுருக்கோம். அந்த நாளில் தான் நாங்கள் மொத்தமாக கண்ணீர் விட்டு கதறி அழணும். அன்னைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த எங்களுடைய ஓலமானது இந்த வெடிகுண்டு சத்தங்களெல்லாம் கடந்து இந்தியா முழுக்க இந்த மலைகளில் எதிரொலிச்சு கேட்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொன்னார். நீங்கள் இந்த இயற்கையில் காட்டில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் வேட்டையாடிகள் ஒரு இரையை வேட்டையாடும் போது இறை என்ன பண்ணும், எதிர்க்க தானே செய்யும், தன்னை தற்காத்து கொள்ள தானே செய்யும். அதுதானே இயற்கை, அதைத்தானே நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இறைகள், அவர்கள் வேட்டையாடிகள் அப்படின்னு சொன்னோம். Singkapuan Zaiti min zaila oi Hongki tovin Mel magkalangi Gamay lugol lang ho Kalam magkay tovin. வெப்பமான ஒரு சென்னை நாள்ல சூரச்சந்த்பூரில் இருக்கிற டாக்டர் கெய்கினுடைய ஃபோன் கால் என்னை எழுப்புச்சு. Now the firing is still going on. Okay. But it started since August 29 to today, but there is no in the news, TV, television. Okay. And something, I don't know what happened. So this is the firing between the Meitei and Kuki, like Meiteis are shooting at Kukis, or what is happening, sir? Yeah, Meiteis are shooting Kuki. We never go in the valley and shoot them, attack them, but they are always coming and attacking us.
how the security center, security forces are allowing those people to attacking us. Mm-hmm. And why they are doing, what they are doing now? Why they are not going that side? Why they are not standing in between them? So this is the thing. Yesterday, I went to a condolence ceremony there at Chuchanpur. I went there also. Okay. And he was hit by bomb shelling. Okay. The bomb shelling means he was just roaming in that area. The bomb, hit that bomb and his head was, I think, totally crushed. Last month in August, they looted again, but no action. They looted again the armory or like what, sir? Yeah, they looted armory again. Guns in Naran Sena, then Moirang area, Bishampur area. But no action. I don't know, again and again, they handed that over, those weapons to the military or undergrounds or Arambai Tengal or Meitailipun. And why the government is not taking any action? Why central government is not taking any action? Why there is no president rule, no law? டாக்டர் கெய்கின் 15 வருஷம் அமெரிக்காவில் வாழ்ந்தவர். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிட்டாரு. அவர் யாரையும் எந்த கட்சியையும் குறை சொல்லல. மிக அடிப்படையான கேள்விகளை மட்டுமே கேட்டாரு. 4 மாசமா ஒரு மொத்த மாநிலமும் கலவரத்தால முடங்கி இருக்கு. 70,000 அதிகமான மத்திய படைகள் குவிக்கப்பட்டிருக்கு. உலகின் வலிமையான பிரதமர்கள்ல ஒருத்தர்னு சொல்லப்படுற ஒரு பிரதமர் இங்க இருக்காரு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஆனா இன்னைக்கும் இந்த வன்முறை தொடருதுன்னா ஒன்னு அவங்களால இதை தடுக்க முடியல, இல்ல அவங்க இதை தடுக்க விரும்பல. இந்த நிலை தொடரணும்னு விரும்புறாங்க. இதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆதாயம் இருக்கு. கெய்கின் வச்ச இந்த அடிப்படை கேள்விகளுக்கான பதில் தேடல் தான் என்னுடைய இம்ஃபால் பயணத்திலையும் இருந்துச்சு. காங்போபி மலையிலிருந்து இறங்கி அந்த முக்கியமான பார்டர் செக் போஸ்டை கடந்து இம்ஃபால் நகரத்துக்குள்ள நுழைஞ்சேன். சுதந்திர தின புறக்கணிப்பில் இம்ஃபால் இருந்ததால் பெருசாக எங்கேயுமே தேசிய கொடிகளை பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக மெய்த்திகளுடைய 7 குளங்களை 7 வண்ணங்களில் குறிப்பிடுற சாலை டேரட் கொடிகளே அதிகம் அங்கே பறந்துட்டு இருந்தது. இம்ஃபாலில் மெய்த்திகளுடைய கதைகளை கேட்க நான் முதல்ல சந்தித்த நபர் நிங்டவுசா லான்ச்சா. இவர் ஒரு மெய்த்தி கல்ச்சுரல் ஆக்டிவிஸ்ட். இவர் மெய்த்திகளுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் பற்றி நிறைய ஆய்வுகளை செஞ்சிருக்காரு. இவர் குக்கிகளுக்கு எதிராக பல விஷயங்களை சொன்னார். குறிப்பாக பெரும்பான்மை மெய்த்திகள் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டிலிருந்து தொடங்கினார். 1949 செப்டம்பர் 21 அந்த டியூ டேஸ் தே ஃபோர்ஸ் அவர் கிங் டு சைன் த மஸ் அக்ரிமெண்ட் அண்ட் வி ஜாயின் த இந்தியன் யூனியன். தட் வாஸ் த ஹிஸ்ட்ரி. ஸோ சின்ஸ் தென் வாட் ஹேப்பன், அவர் வர்டர்ஸ் ஆர் லெஃப்ட் டோட்டலி போரஸ். ஸோ ஆல் த இமிக்ரெண்ட்ஸ் கேம் ஃப்ரம் பர்மா ஆர் பங்களாதேஷ் and enter in this small part of the world, and they have started to develop their own political agendas, and then so many conflicts and clashes start since 1992 when the Nagas and Kukis clashes started. Then after that Kuki again clashes with the Paites, you know. Then it started in 1997, and now the citizens of India or Manipur have to face the such kind of carnage or attack from these, especially from the non citizens of India. மெய்த்திகள் வைக்கிற இந்த குற்றச்சாட்டை தான் பாராளுமன்றத்திலையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேசியிருந்தாரு. ஆனா இது மிகவும் தவறான வரலாறுங்கிறதுக்கான பல ஆதாரங்களை குக்கிகள் முன்வைக்கிறாங்க. In fact, though they claim that the Kukis are not the original inhabitants of this Manipur, they have no proof, and then we have sufficient enough to prove that we are
original inhabitants of Manipur. For example, in the Royal Chronicles of Manipur, it is clearly written that they mentioned that in 3 AD, the Kukis have already been here. So that is somehow, that is very contradictory when they say that it is, we are not in original inhabitants of the state. So if the people who are settling here since 3 AD, then who could claim more original than us? So when they say that we are not, bring us another proof that we are not, a document, if they have, bring us that we are not the original inhabitants of this Manipur. அதே மாதிரி நிலத்தின் அளவு குறித்த ஒரு குற்றச்சாட்டும் மெய்த்திகளுக்கு இருக்கு. According to the planning commission, actually we are all under the hill category. That means Manipur is a hill state according to the planning commission. But politically we are divided as such, and then now most of the people claim that we are majority, and majority people are trying to exploit and discriminate the minorities. But in fact, the landmass, total landmass, out of the total landmass of Manipur, which is 22,372 square kilometer, we occupy only 1,356 square kilometer. That is only 6.07% of the total land area of the state. இதற்கான எதிர்கருத்தை ஆதாரங்களோட குக்கிகள் வைக்கிறாங்க. மெய்த்திகள் சொல்ற மாதிரி குக்கிகள் 90% நிலத்துல வாழல. மொத்த மலைப்பகுதியில ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் சாங்க்சுரி, அன்கிளாஸ்ட் ஃபாரஸ்ட் ஆகியவைகளுக்கு போக மிச்சம் இருக்க 8% நிலப்பரப்புல தான் மொத்த பழங்குடிகளும் வாழ்றாங்க. வரலாறு குறித்த சண்டை ரெண்டு பக்கமுமே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வரலாறை கடந்து மெய்த்திகள் வைக்கக்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு பாப்பி கல்டிவேஷன். Only recently, after starting poppy plantation, you know, this poppy cultivation, then some kind of frustration or some kind of hatred started among our people, not only between Maitis and Kukis, but among our people, because why they have started to do this business, and why they have entered to India from Burma, and recently why they have started to cultivate poppy, and why they have started to do business, that means opium business, you know. Na sandicha kukki aatkalla pala per kitta inda bodha vivasayatha pathana kelviye ketta adu nichayam nadakka dhaan seiyudhu adula kukkigal nagas hamar nu pala palangudi inangala seindhavanga vela seiyathaan seiranga. குறிப்பா இந்த பெரிய ட்ரக் மாஃபியாவோட முதலாளிகள் அத்தனை பேருமே மெய்த்திகள் தாங்கிறதையும் ஆதாரங்களோட சொல்றாங்க. It's very unfortunate that this villain scene talks about nepotism. He himself is the kingpin. We have every account to one more. He was the one who clearly said this nepotism. ஆனா இந்த பிரச்சனையை ஒரு மொத்த இனத்தின் அடையாளமா மாத்துறதும், போதைப் பொருட்களை அழிக்க குக்கி இனத்தை அழிச்சா மட்டுமே போதுங்கிற மெய்த்திகளுடைய கதை ஒரு திட்டமிட்ட அரசியல் பொய் அப்படிங்கிறது குக்கிகளுடைய வாதமா இருக்கு. குறிப்பா மணிப்பூர் போலீஸ்ல இந்த போதை ஒழிப்பு மிஷன்ல வேலை பார்த்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தௌனஜம் பிருந்தா, மணிப்பூர் முதல்வர் பிரண் சிங் தான் இந்த ட்ரக் மாஃபியாவோட தலைவர்னு பகிரங்கமா ஆதாரங்களோட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முக்கியமான விஷயம், பிருந்தா பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க ஒரு மெய்த்தி. See, now what's happening, this present escalation, this crisis, it has come out of narcotics cartel. We all know, this whole nation knows. So if the war on drugs is really effective and genuine, then steps should have won the war, isn't it, by now? There shouldn't be any conflict, there shouldn't be any violence, there shouldn't be any communal strife. Now, the war was genuine and effective, isn't it? Manipur police isn't able to operate anywhere in the hills now. Shouldn't they be operating effectively in the hills if the war was genuine? But using your example, some claim that the war on drugs was a systematic elimination of those in the drug trade who did not agree with the BJP government. Do you agree?
No, this war is a selective assault on a certain group of people in the name of war on drugs. Just to show to the world and the people of Manipur that there is something being taken up by the government of Manipur against drugs. Because when you let off certain people, when you book certain people, then there is selective war. And with selective action, there cannot be genuine war. So when you say selective, is it a selective action against his political or rivals in the drug trade? I do not even think about that. I feel that this war is totally a hoax. It's never there. But it has a big implication on what's happening now. The war is not genuine, hence we are failing now. இனம், மதம், நிலம், உரிமைனு இந்த போருக்கு பல முகங்கள் இருந்தாலும் இதோட அடிநாதம் பணம்தாங்கிற ஒரு முக்கிய பார்வையையும் முன்வச்சாரு நிங்டவுசா லான்சா. Economic dimension, that is, Manipur is very rich in mineral resources and hydrocarbon deposits. And so recently Adani has got has signed with the government of India to exploit the platinums from Manipur. And the government of India is ready to exploit the oil, to extract the oil from Manipur. And as you know, most of the time it was obstructed by the people of Manipur, feeling that how much share the state will got, you know. We don't like to repeat the same happening, you know. The same thing that is happening in Assam. Even though they have produced oil for the last so many years, still they become one of the poorest states in the country. And so we need to bring in the consent and interest of the people of Manipur. That's why we feel that the government of India must have certain kind of agenda to have to give a separate administration to those people settle in that area, you know, where they are ready to exploit those minerals, oils and platinum. You mean the Kuki area? Yeah, mostly those areas now occupied by the Kukis, even though it doesn't belong to them. Any government, maybe BJP or maybe any party, you know, if they fail to feel for the citizens or for the native people of their own country, and instead if they're trying to support and help the aliens to divide the country, and in the future we do feel that it will challenge the national security itself. Government of India should remember how Manipur become or how Manipur joined Indian Union. So they must respect all the agreements and accords that was signed before we become Indian. Why we support BJP? Everybody knows. Because being a very small Hindu population, most of the Maitis feel that it's not only the Hindus. Among us, there were Christians, Muslims, and other indigenous religion like Sanamahism. But our tradition and culture is very much connected with the Hindu tradition or say Sanatan Dharma. So we feel that at least they will protect and they will try, they must try to do something to save the identity and to save the integrity of the people of Manipur. But when such kind of mayhem happen, we feel so upset and we feel like we have no savior anymore. And now we have to stand up on our feet and we have to fight back. இம்பால் நகரத்தில் இருக்கிற ஒரு பகுதி லங்கோல். இங்க தான் பல குக்கிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பல வீடுகள் இங்க சூறையாடப்பட்டிருந்தது. குக்கிகள் வந்து பொதுவாகவே வந்து அவங்களுடைய வீடுகளுக்காக வந்து அவங்க ரொம்ப செலவு பண்ணுவாங்க. அவங்களோட வீடு தான் அவங்களுக்கான எல்லாமே அப்படிங்கிறத பல குக்கிகள் சொன்னாங்க. அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டு வகையிலே வந்து ஒரு வீடு தான் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வின் வந்து உச்சமாக வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்காக தான் நிறைய அழகழகான விஷயங்களை வந்து செய்கிறது, வீடு இன்டீரியர்ஸை வந்து ரொம்ப இதாக பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ வீடுங்கிறது அவங்களுடைய வாழ்நாளின் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுது.
ஸோ அந்த வாழ்க்கையின் மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த வீடு தான் அவங்களுக்கு வந்து இப்படி முழுக்க முழுக்க இப்படி வந்து தீக்கிரையாகி போயிருக்கு. இம்ஃபால் நகரம் பெருமளவு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தது. மலைப்பகுதிகளில் இருக்கிற பதற்றம் இங்கே இல்லை. நகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாதிக்கப்பட்ட வீடுகளை இழந்த மெய்தி மக்களுக்காக டெம்பரரி ஹவுசஸை கட்டிட்டு இருக்கு மாநில அரசு. விரைவிலேயே நிவாரண முகாம்களில் இருக்கக்கூடிய மெய்தி மக்களை இந்த வீடுகளுக்கு மாற்ற போறாங்க. நகரத்தின் மையத்தில் இருந்த மெய்தி நிவாரண முகாமுக்கு போனப்ப அங்க தமிழ் பேசுற மெய்தி பெண்ணான விம்லாவை சந்திச்சேன். மோரே பகுதியில வாழ்ந்துட்டு இருந்த விம்லா இன்னைக்கு தன்னோட வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து இந்த முகாம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழுக்கும் சென்னை தமிழ்நாடு இருக்குல்ல, நம்மளுக்கும் மைத்தை நாங்கள் மணிப்பூர் இருக்குது. ஆனால் குக்கிலன் கேள்விப்பட்டீங்களா நீங்கள் படல? அதான் எப்படி அதுங்களுக்கு நாங்கள் குக்கிலன் கொடுக்க முடியும், யோசிப்பு பண்ணி பாருங்க. அப்போது நாங்கள் இப்போ வந்து சென்னையில் வந்துட்டு தமிழ்நாடுல வந்துட்டு நாங்கள் மணிப்பூர்காரங்க மைத்தை நாங்கள். சரி, உங்கள் இந்த ஊரில் எங்கள் பாதி ஊர் கொடுங்க சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதில் தான் சண்டை வருதுங்க. இப்போ அதுங்க லேன் வேணுமா, அந்த லேன் எப்படி கொடுக்க முடியும் எங்களுக்கு? இங்கே வாழை சரி, அவங்க சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க, சோப்பு கிப்பு எல்லாம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் என் வீடு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது முக்கியம். எங்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. எல்லாம் நாங்கள் அங்கேருந்து ரொம்ப கஷ்டமாக வந்தேன். வந்த பிறகு இந்த மினிஸ்டர் வந்து நல்லா பார்த்தாங்க, பார்க்குறாங்க, இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்தாவும் எங்களுக்கு சொந்த வீடு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, எங்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை. இம்ஃபால்ல இருந்து கிளம்பி இப்போ இந்திய மியான்மர் பார்டரில் இருக்க கடைசி கிராமமான மோரேவுக்கு போயிட்டுருக்கேன். மணிப்பூருக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. மோரேவுக்கு போய் சேர்ற நேரத்தில் இந்த கதையை பார்க்கலாம். 1962 பர்மாவில் நடந்த உள்நாட்டு போரின் காரணமாக அங்கிருந்த பல தமிழர்கள் கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு திரும்பினாங்க. இதில் பல குடும்பங்கள் இன்றைக்கும் வட சென்னை, ரெட்டில்ஸ் போன்ற பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி பர்மாவிலிருந்து சென்னைக்கு வந்த தமிழர்களில் சிலருக்கு சென்னை செட் ஆகலை, இங்கே அவங்களுக்கான வாழ்வாதாரமும் கிடைக்கல. திரும்ப பர்மாவுக்கே போயிடலான்னு நிலத்தின் வழியில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மணிப்பூர் வழியாக பர்மாவுக்குள்ளே நுழைய ட்ரை பண்ண அவங்கள பார்டரில் நிறுத்திச்சு இந்திய இராணுவம். வேற வழி இல்லாமல் அங்கேயே வாழ ஆரம்பிச்சாங்க அந்த தமிழர்கள். பர்மாவில் இருந்த தொடர்புகள் மூலமாக வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. மோரேவை ஒரு முக்கியமான வியாபார ஸ்தலமாக மாற்றினதில் தமிழர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. சமீபத்தில் இந்திய அரசு மோரே வழியாக தாய்லாந்துக்கு போகிறதுக்கான ஒரு சர்வதேச நெடுஞ்சாலையை அமைச்சிட்ருக்காங்க. இதோட பணிகள் இப்போ 70% முடிஞ்சிருக்கு. நேஷனல் பார்டருங்கிறதாலையும் இந்த பிரச்சனைகள் நிகழ்ந்துட்டு இருக்கிறதாலையும் பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறமா ஒரு இரவு நேரம் மோரேவுக்கு போய் சேர்ந்தேன். அங்கிருந்த தமிழ் சங்க கட்டடத்தில் இரவு தங்கினேன். அதிகாலையிலே ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கின மோரேவை பார்க்கும்போது மணிப்பூரில் இருந்த உணர்வே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டோட தன்மைகள் நிறைஞ்சிருந்தது. முதல்ல மோரேவோட தமிழ்ச்சங்கத்தோட பொதுச் செயலாளர் KBS மணியன் கிட்ட தமிழர்களுடைய நிலை அங்கே என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுடைய தமிழர்கள் வந்து இரு சமுதாயமும் நம்மளுடைய சகோதரர்கள். அதனால் வந்து தமிழ் சங்கம் வந்து நடுநிலையாக இருந்து இரு பிரிவினரும் ஒற்றுமை கூடி மேற்கொண்டு இதை ஒற்றுமைப்படுத்த அரசாங்கம் முன் வந்து இரு சமுதாயத்தின் தலைவர்களை அழைத்து உட்கார்ந்து பேசி சமரசமாக பேசி முடித்து மீண்டும் எப்படி வாழ்ந்தோமோ அதே போல் சமரசமாக வாழ வேண்டும் என்று தான் எங்களுடைய தமிழ் சங்கத்தின் நோக்கம். இந்திய மியான்மர் பார்டரில் இருந்த அந்த கேட் உடைக்கப்பட்டிருந்தது. அதை ஒட்டிய பகுதிகளில் இருந்த பல வீடுகளும் எரிஞ்சு சாம்பலாகி இருந்தது. எரிக்கப்பட்ட பல மெய்த்திகளுடைய வீடுகளோட சேர்ந்து பல தமிழர்களுடைய வீடும் எரிஞ்சு போச்சு. அந்த சாம்பல்களுக்கு நடுவில் எதையோ தேடிட்டு இருந்தாரு அந்த அண்ணன். இது உங்க வீடானா? என்ன நடந்தது? தமிழ்காரங்க வீட்லயா போட்டாங்க இல்ல மெய்தே வீட்டுலயா? மெய்தே வீட்டுல இருந்து இங்க எல்லா வீட்டையும் போட்டாங்க. அடைச்சி திறக்க சொன்னாங்க. தொடக்கல இருக்கவும் தூக்கி போட்டு கம்பை வச்சு அடிச்சாங்க.
கம்ப வச்சு அடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணாங்க, பண்ணிட்டு சுற்றி கூப்பிட்டாங்க. ஆர்மியும் ஓடிடுச்சு, போலீஸும் ஓடிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல. சாமாயமாக பணம் கிணா எதுவும் எடுக்க முடியல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கவரில் என்ன போட்டு எடுத்துட்டு இருக்கீங்க? இதை இதை சுத்தம் பண்ணி பணம் பொருள் எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சு. எதுவுமே ஒரு 45 வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் சுருகி சேர்த்த மாதிரி சேர்த்தோம், எல்லாம் ஒரே தெரிய போச்சு. இனிமே சம்பாதிக்க முடியுமா? உங்க ஃபேமிலியில ஃபேமிலி அங்க பையன் படிக்கிறாங்க, பொண்ணு என் கூட இருக்கு. அதான் இப்ப இருக்க கூட இல்ல, வாடகைக்கு போட்டுருக்கேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க? பஞ்சு ஏஜென்ட் மாதிரி, ஏஜென்ட் மெத்தை எல்லாமே போச்சு. துணி மணி எதுவுமே இருந்தா துணி எல்லாம் இது சேலை மட்டும் காப்ப சேலை, மோதிரம், பொண்ணுக்கு வச்சிருந்த நகை, அந்த கொலுசு எல்லாமே போச்சு. இந்த கலவரத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 40 தமிழ் குடும்பங்கள் மோரேலிருந்து காலி பண்ணி சென்னைக்கே திரும்ப வந்திருக்காங்க. பல தமிழர்களுடைய வாழ்நாள் சேமிப்பாக இருந்த வீடும் பணமும் நகையும் நெருப்புக்கு இரையாயிடுச்சு. பலரோட வாழ்வாதாரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னையிலேருந்து இங்கே வந்த 16 வயசில் இங்கே இருந்துட்டேன். பிஸ்னஸ் எல்லாம் இந்த அடுப்பு வியாபாரம், தண்ணி வியாபாரம், இதுதான். 40-50 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து இங்கே. மோரல் நல்லா இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் சண்டையாயிடுச்சு. சண்டை வந்து இப்போ இது கடைசி சண்டையா என்னான்னு தெரியல, ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே தெரியல. கவர்மெண்ட்டும் வந்து இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை, எதுவுமே இதை பற்றியே பேசலை. இப்படி நடந்துக்கிட்டு இப்படி இருக்குது. ரொம்ப சாப்பாடு எல்லாத்துக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப சொல்ல முடியாத அளவில் இருக்கோம் நாங்கள். அவங்க அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்குள்ள சண்டையாயிடுச்சு. இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா தான் அந்த ஊர் நல்லா ஆகும், வேற வழியே இல்லை. மோரேல காலையில 6 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் தான் மக்கள் வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் மக்கள் யாரும் நடமாடக்கூடாது. 144 தடை உத்தரவு அமல்ல இருக்கு. 12 மணிக்கு முன்னாடியே மோரேவிலிருந்து கிளம்பிட்டேன். மலையை விட்டு கீழே இறங்கினதும் மெய்ரா பேபிஸ் பெண்கள் டொனேஷனுக்காக வண்டியை நிறுத்தினாங்க. பணம் போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்த சமயத்துல அங்க 10 மிலிட்ரி வாகனங்கள்ல வந்த அசாம் ரைபிள்ஸ் படைய உள்ள விடாம தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க மெய்த்திகள். இத சீக்கிரட்டா என்னோட சின்ன கோப்ரோ கேமராவில ஷூட் பண்ண ட்ரை பண்ண, அதை ஒரு மெய்த்தி இளைஞன் பார்த்துட்டான். என்னோட சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போய் அந்த கும்பல் முன்னாடி என்னை நிறுத்தினான். அதுக்குள்ள சிலர் என்னை தலையில அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட கேமராவை பிடுங்கி என்னோட ஃபுட்டேஜஸை டெலிட் பண்ணிட்டாங்க. அங்க நின்றுட்டு இருந்த மணிப்பூர் போலீஸை உதவிக்க கூப்பிட்டேன். அவங்க அமைதியா அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. அசாம் ரைபிள்ஸும் உதவிக்கு வரல. கடைசியா மெய்ரா பேபிஸ்ல இருந்து வந்த ஒரு வயசான பாட்டி தான் என்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கிளம்ப வச்சாங்க. அன்னைக்கு இம்ஃபால் பார்டர்ல 2 குக்கிகள் கொல்லப்பட்டிருந்ததா செய்திகள் பரவிட்டு இருந்தது. ரொம்பவும் பதற்றமான சூழல் அங்க இருந்துச்சு. வண்டியை எங்கேயுமே நிறுத்தாம நாகாலாண்டோட தலைநகர் கொஹிமாவை நோக்கி தொடர்ந்து 10 மணி நேரத்துக்கும் மேல ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி உள்ளூர், மாவட்ட, மாநில, தேச, சர்வதேச அரசியல்னு பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் கடந்து எனக்கு ஆயுத கதைகளையும் வேட்டை கதைகளையும் சொன்ன அந்த 60 வயது குக்கி தாத்தா சொன்ன விஷயம்தான் என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. இது அடிப்படையில நிலத்துக்கான பிரச்சனை. மெய்த்திகளும் அரசியல்வாதிகளும் இந்த நிலத்தை பணத்தின் அடையாளமா பாக்குறாங்க. குக்கிகள் ஆகிய நாங்க இதை இனத்தின் அடையாளமா பாக்குறோம். இந்த நிலத்துல பணமும் தங்கமும் வைரமும் கனிமங்களும் நிறைஞ்சிருக்கிறது அவங்களோட கண்களுக்கு தெரியுது. இந்த நிலத்துல இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் எங்களோட மூதாதையர்களுடைய ரத்தமும் நரம்புகளுமா எங்களுக்கு தெரியுது. ஜெயிக்க போறது பணமா இனமாங்கிறத இந்த போரின் முடிவு செய்யும் அப்படின்னு அந்த 60 வயது குக்கி கிழவர் சொன்னாரு. இந்த மணிப்பூர் பயணம் முடிஞ்சது.